அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்களில் கண்ணீரோடும் உள்ளங்களில் உருக்கமாக ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாய் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று நம்மை விட்டும் சென்று மறைந்த சமுதாயத்தின் தலை சிறந்த மார்க்க அறிஞராக பார்க்கப்பட்டதோடு ஆலிம் பெருமக்களால் ஷெய்குல் ஹதீஸ் என்று அழைக்கப்படும் அல்லாமா ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை என்னும் பகுதியில் அகமது இப்ராஹிம் சாஹிபின் அருமை புதல்வராக இவ்வுலகில் 1947 பிப்ரவரி மாதம் 14 பிறந்தார்கள். அல்லாஹுவின் பொருத்தத்தோடு இஸ்லாமிய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் கொண்ட அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் 1961 முதல் 1966 வரை பேட்டை பகுதியில் உள்ள ரியாலுல் ஜினான் என்ற அரபிக் கல்லூரியில் மார்க்க கல்வியை படிக்க தொடங்கினார்கள். ஹசரத் அவர்களுடைய உஸ்தாதான அல்லாமா ஷம்ஷுல் ஹுதா மிஸ்பாஹி ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்கள் நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரிக்கு சென்ற போது உஸ்தாதுடன் ஹசரத் அவர்களும் அங்கு சென்று 2 பரிபூரணமாக படித்து 1968 மிஸ்பாஹி ஆலிம் பட்டத்தையும் பெற்றார்கள். தான் கற்ற மார்க்க கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு பட்டம் பெற்ற ஆண்டிலிருந்து 1973 வரை கிட்டத்தட்ட 5 கிளியனூர் ரஹ்மானியா அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார்கள். தொடர்ந்து மார்க்க பணியிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக 1973 மலை பிரதேச பகுதியான ஊட்டி போன்ற இடங்களில் இமாமாகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். இது மட்டுமா, அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய தசவுஃபுடைய இல்மிலையும் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். கிளியனூரை சார்ந்த தசோஃப் ஞான பேரொழியாக திகழ்ந்த கண்ணியமிகு ஷேக் அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்களிடம் தன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதோடு முழுமையான தசோஃபுடைய கல்வியை பெற்று ஷேகு தசோஃப் என்றும் போற்றப்பட்டார்கள் நம் ஹசரத் அவர்கள். இன்னும் சொல்லுமையானால் உயிருக்கு உயிரான ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அளவில்லா நேசம் கொண்டதோடு நபியின் மீது சூடும் அரபி இலக்கிய கவி புகழ்மாலை எல்லாம் தமிழ் மொழியில் வெளிவர வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டதோடு அன்னலாரை நேசித்த ஆஷிகே ரசூலாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். ஏன், ஹசரத் அவர்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹ் நம்மை ஆஷிகே ரசூலாக வாழ வைத்து ஆஷிகே ரசூலாக மரணிக்க செய்து ஆஷிகே ரசூல் மத்தியில் நம்மை மறுமையில் எழுப்புவானாக என்ற துவாவை அதிகம் அதிகமாக கேட்பார்களாம். ரபுல் ஆலமீன் ஹசரத் அவர்களுடைய துவாவை கபூல் செய்தருள் புரிவானாக. ஓய்வின்றி தொடர்ந்து மார்க்க பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காக 1976 தொடர்ந்து சுமார் 45 மேலாக லால்பேட்டை மண்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கிறார்கள். கல்வி ஞானத்தோடு மிக கம்பீரமாக அமர்ந்து கொண்டு கடித்த குரலில் ஹசரத் அவர்கள் நடத்தும் தப்சீருல் பைலாவி பாடத்தை பார்க்க மாணவர்களின் இரு கண்கள் என்ன, 1000 கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது, அந்த அழகிற்கு அடிபணியாத எந்த மாணவர்களும் கிடையாது என்று கூறுவார்களாம். அந்த அளவிற்கு மிக அழகிய துணிவோடு பாடத்தை நடத்துவார்கள். ஹசரத் அவர்கள் தன்னிடம் பயிலும் மாணவர்களை எல்லாம் அரவணைப்பதோடு பாசமாக என் பிள்ளை என் பேரன் என்று உறவு முறை வைத்துதான் அழைப்பார்களாம். மாணவர்களும் அதற்கேற்ப ஹசரத் அவர்களை வாப்பா என்று அன்போடு அழைத்து அன்பை பரிமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை ஞானத்திலும் கற்பித்தலிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஹசரத் அவர்கள் ஆலிம் பெருமக்களால் ஷெய்குல் ஹதீஸ் என்று போற்றப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யாராவது ஒரு மாணவர் வந்து வாப்பா இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது என்று கேட்டால், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை போல இந்த ஜுசுவில் இந்த சூராவில் வருகிறது என்று சொல்லுவதை போல இந்த கிதாபில் இந்த பக்கத்தில் இந்த வரியில் வருகிறது என்பது முதற்கொண்டு சொல்லும் அளவிற்கு ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றும் இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் பாடத்தில் வாப்பா ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் நான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவன் என்று கூற மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஹசரத் அவர்கள் சொன்னார்கள்,
ஆம் நான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கனவில் கண்டேன் அவர்களிடம் ஹதீஸ் பாடங்களை படித்தேன் எனவே நான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவன் என்று சொல்ல மாணவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள் சமூக மக்களை நேரான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு சுமார் 12 ஆண்டுகளாக மாநில ஜமாத்துல் உலமா சபையின் தலைவராகவும் இருந்து மிக சீரும் சிறப்புமாக நடத்தி சென்றிருக்கிறார்கள் சமுதாயத்தின் முன்மாதிரியான தலைவராக இருந்த ஹசரத் அவர்கள் சமூக மக்களுக்கு சேவைகளை செய்யும் சமூக சேவராகவும் இருந்திருக்கிறார்கள் லால்பேட்டையில் இருந்து கொண்டு ஹசரத் அவர்கள் செய்த சேவைகள் இன்று உலக மக்களுக்கெல்லாம் பிரயோஜனம் அளிக்கிறது என்று சொன்னால் அதில் ஆச்சரியமில்லை பொதுநலன் கொண்ட பார்வையில் ஹசரத் அவர்கள் அரசியல் களத்திலும் கால் பதித்தார்கள் பொது வாழ்க்கையில் முஸ்லிம் மட்டுமின்றி அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்து சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பெரிதும் பாடுபட்டவர்கள் நம் ஹசரத் அவர்கள் இது மட்டுமா சுமார் 10 ஆண்டுகளாக அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் அனைத்து இஸ்லாமிய கட்சி அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரே கருத்தின் கீழ் ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வரும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம் ஹசரத் அவர்கள் ஹசரத் அவர்களுடைய செயல்களையும் சேவைகளையும் பாராட்டும் விதமாக 2018 எஸ்டிபிஐ கட்சியின் மூலமாக சிறந்த மார்க்க அறிஞர் என்ற விருதையும் பெற்றிருக்கிறார்கள் இவ்வாறு எல்லையில்லா கல்விஞானம் கொண்டு சிறந்த மார்க்க அறிஞராகவும் ஆயிரக்கணக்கான ஆலிம் பெருமக்களை உருவாக்கிய சிறந்த ஆசிரியராகவும் சமுதாயத்தை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய சிறந்த முன்மாதிரி தலைவராகவும் ஏன் சமூக மக்களை சமய நல்லிணக்கத்தோடு பார்ப்பதோடு உடலாலும் பொருளாலும் பல்வேறு சேவைகளை செய்த சமூக சேவையாளராகவும் அல்லாஹ்வை அறியக்கூடிய விஷயத்தில் ஷேஹு தசவுஃபாக அன்னலாரை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் ஆஷிகே ரசூலாக ஹதீஸ் துறையில் சிறந்த ஷேகுல் ஹதீஸாக என்று சொல்லால் சொல்லி முடித்திட முடியாத சிறப்பிற்கும் அந்தஸ்திற்கும் சொந்தக்காரர்களான அல்லாமா ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் 2021 நவம்பர் 12 வெள்ளிக்கிழமை பின்னிரவில் ஏக இறைவனின் அழைப்பை ஏற்று வஃபாத்தானார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யா அல்லாஹ் ஹசரத் அவர்களின் நன்மைகளை அங்கீகரித்து அவர்களின் பிழைகளை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் ஹதீஸ் கலைக்கு ஹசரத் அவர்கள் ஆற்றிய அனைத்து சேவைகளையும் ஏற்று மறுமையில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் அன்னாரின் கபரினுடைய வேதனையை லேசாக்குவாயாக அன்னாரின் கபரை விசாலப்படுத்தி சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக ஹசரத் அவர்களின் பிரிவை தாங்க முடியாமல் வாடும் அனைத்து குடும்பத்தார்களுக்கும் மாணவர்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் அழகிய பொறுமையை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் ஹசரத் போன்ற மார்க்க அறிஞர்களை இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து தந்தருள் புரிவாயாக ரப்பே ஹசரத் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு